அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோனா, வீட்லேயே பிரியாணி செஞ்சு நம்ம 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணலாம் வாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பெருநாளைக்கு சாப்பாடு கொடுத்துருந்தோம். பக்கத்தில் வீடு கட்டுற வேலையாளர்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே நாங்கள் பிரியாணி தான் செஞ்சு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த தடவையும் நாங்கள் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம், சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். இன்றைக்கி என்னென்னா, அந்த வீட்டுக்கு வந்து சென்ட்ரிங் போடுறாங்க. அதுக்காக அந்த சென்ட்ரிங் போடுறவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் பிரியாணி வீட்லேயே செஞ்சு கொடுத்துருந்தோம். அதுக்கு இன்றைக்கி நான் 3 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 4 கிலோ சிக்கனுமே வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது அரிசியை காட்டிலும் சிக்கன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கும். சைட் பை சைடாக முட்டையுமே வேக வச்சாச்சு. இப்போ வந்து பிரியாணிக்குள்ளே ப்ரிப்பரேஷன் எல்லாம் செஞ்சிடலாம். இந்த சைடு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி பிரியாணிக்குள்ளே அரிசியுமே இந்த சைடு ஊற வச்சாச்சு. நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சாதான் நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா நீள நீளமாக உடையாமல் சூப்பராக வரும். நம்ம கட் பண்ண வெங்காயத்தையுமே இந்த சைடு நான் மிக்சியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஹெவியாக சாப்பாடு செய்யும்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்படி மிக்சி ஜாரில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். நம்மளுக்கு சூப்பராக ஸ்லைஸாக கட் பண்ணி வந்துடும். இந்த ஸ்லைஸ் வந்து நல்லா தின்னாகவே இருக்கும், அதனால் நம்மளுக்கு குக் பண்ணுற டைமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிக்கனையுமே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். அதோட நான் 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து கடையில் கட் பண்ணும்போது பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி வாங்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸை நம்ம கட் பண்ணி வாங்கிட்டோம்னா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த சைஸ்லேயே நாங்கள் கட் பண்ணி வாங்கிட்டோம். இப்படி நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கிறனால அந்த சிக்கனில் மசாலா எல்லாம் பிடிச்சி நல்லா சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லாம் நல்லா இந்த சைடு ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரியாணி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நெய் சேர்த்துக்குருவோம். அதோட தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு குக் ஆகி வரணும், அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி செய்யும்போது எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 1/2 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதோட 1/4 கப் சின்ன வெங்காயத்தையுமே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதே மாதிரி வெங்காயம், எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லி, அதே மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அதுக்கு தேவையான தயிரையுமே சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நான் 3 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறனால 4.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் ரைஸுக்கு வந்து 1/2 கப் தண்ணின்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வரும். இது ரொம்ப இலை தான், பிரியாணி இலைன்னு சொல்லுவோம். இது சேர்த்து நல்லா வாசமாக இருக்கும். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு எல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம அரிசியெல்லாம் சேர்த்து பிரியாணியை தம் வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராகவே பிரியாணி வரும். இந்த சைடு வந்து சென்ட்ரிங் வேலையுமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு.
நான் பிரியாணி செய்கிற டயத்தில் எங்கள் மாமியுமே மட்டன் தாளிச்சா அதே மாதிரி ஆனியர் ரைத்தாவுமே செஞ்சு வச்சுட்டாங்க. இந்த சைடு நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மட்டன் தாளிச்சா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐகான்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பிரியாணி செய்யும்போது அதோட தண்ணி ரேசியோ தான் ரொம்ப முக்கியம். தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சாலே நம்மளுக்கு வந்து பிரியாணியோட அரிசி உடையாமல் சூப்பராக வரும், உதிரி உதிரி அந்த மாதிரி. பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கிறனால ரைஸும் உடையாது, அந்த சிக்கனுமே உடையாது, கரெக்டாக குக் ஆகி வரும். இந்த சைடு நம்ம செஞ்சு வச்ச பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம பார்சல் பண்ணிடலாம். ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி சாப்பாடும் அதே மாதிரி சிக்கனுமே வச்சாச்சு, அதோட ஒரு முட்டையுமே வச்சு பேக் பண்ணியாச்சு. இதோட ஆனியன் ரைத்தாவும் அதே மாதிரி மட்டன் தாளிச்சாவும் நாங்கள் இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணி கொடுத்துட்டோம். பக்கத்து கட்டடத்தில் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி சென்ட்ரிங் போடுறவங்களுக்கு நாங்கள் வீட்லேயே சாப்பாடு கொடுத்துட்டோம். இந்த பார்சல் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா வெளியாட்களுக்கு கொடுக்கறதுக்கு, நம்ம ஆக்கும்போதே இந்த மாதிரி சேர்த்து ஆக்கிட்டா வெளியில் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேர்த்து ஆக்கிட்டோம். இந்த மாதிரி பார்சல் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக வெளியில் கொடுக்குறவங்களுக்கு தான். இது வந்து நான், என் ஹஸ்பண்ட், அதே மாதிரி எங்கள் மாமா மாமி எல்லோரும் நாலு பேர் சேர்ந்து தான் பார்சல் பண்ணோம். இப்படி எல்லோரும் சேர்ந்து பார்சல் பண்ணி நாங்கள் வெளியிலேயுமே கொடுத்துட்டோம். அலமதுல அன்னைக்கு நல்லபடியாக சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த பிரியாணி சாப்பிட்டவங்க எல்லாருமே பிரியாணி சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படி நம்ம சமைச்சதை யாராச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அலமதுல்லா இப்படி வீட்லேயே சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது மனசு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அலமதுல்லா லாஸ்ட்டாக நல்லபடியாக சென்ட்ரிங்குமே போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.